நாடக நடிகருக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, பவுட்ரு வைக்கிறாங்க. இப்போ முன்ன பேரிஸில் இருக்குது, இந்த பக்கம் சோழிங்கராக இருக்கணும். இப்போ எல்லா இடத்துமே வந்தது. முன்னெல்லாம் போனால் சென்னையில் காஞ்சிபுரம் சைடு அதுமாரி தான் வாங்கணும். இப்போ அறுக்கணும் சோழிங்கர் அதுமாரி தான். இந்த மேக்கப் வந்து எங்கள் கம்பெனியில் ஃபஸ்ட்டு நான் முதல்ல கம்பெனிக்கு போகும்போது எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. போய் உட்காந்து பார்ப்பேன், யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன வழி பண்ணுறாங்க, எப்படி மழை எழுதுறாங்க, பவுட்ரு எப்படி போடுறாங்கன்னு உட்காந்து ஒரு நாளைக்கு பார்ப்பேன். பார்த்ததும் எங்கள் ஓனர் என்ன சொல்லுவார், வாமா நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தந்தா நீ அதுமாரி மறுநாள் நீயே, இப்போ ஒரு நாளைக்கு நான் சொல்லித்தரேன்னா மறுநாள் நீயே போடுவோமா, தினமும் நான் சொல்லித்தர முடியாதுன்ட்டு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் தொடணும், அதுக்கப்புறம் வெள்ளை முத்து தொடணும், அப்புறம் மஞ்சள் தொடணும், அப்புறம் ரெட்டு தொடணும்னு சொல்லி ஒவ்வொரு முகத்துக்கு நான் இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கலருக்கு, அப்போ வேறு ஒருத்தருக்கு எப்படி பண்ணணுமோ அது அது தனித்தனியாக பண்ணணும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என் ஓனர் தான். எனக்கு எப்படி பண்ணணும், நான் இது இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா என் ஓனர் தான் எல்லாமே சொல்லுவேன். நான் சின்ன வயசில் எப்படி பண்ணணும் கூட தெரியாது, ஒரு மை எழுது கூட தெரியாது, ஒரு பவுட்ரு போட தெரியாது, எப்படி உதட்டுக்கு எழுதுன்னு கூட தெரியாது. எங்கள் ஓனர் உட்கார வச்சு இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் ஒவ்வொரு விஷயத்தும் ஒரு எனக்கு முன்னோடினா எங்கள் ஓனர் தான். ஒவ்வொரு இப்போ என்ன வந்து ஃபஸ்ட்டு முகத்தை வந்து தண்ணியால் தொடச்சிடுறோம், ஏன்னா அந்த பவுட்ரு அப்போ தான் உட்காரும் நல்லபடியாக நம்மளுக்கு தேவையான, எல்லாம் திருத்திரியாக ஒரு மாறி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெய் தொட்டுட்டோம், ரெண்டாவது அந்த பவுட்ரு, அந்த பவுட்ரு மீடியமாக தொடணும். எண்ணெய் எவ்வளோ நம்ம நிறைய தொட்டுட்டோம்னா அந்த பவுட்ரு வந்து அந்த நம்ம கையில் வந்து குழக்கு கதை நம்ம மிஸ் பண்ண சொல்ல ரொம்ப அளவுக்கு அதிகமாகிடும். மீடியமாக எண்ணெய், மீடியமாக பவுட்ரு, ஒயிட் கலர் பவுட்ரு, ரெட்டு, அப்புறம் எல்லோ கலர், மீடியமாக தொட்டால் நம்மளுக்கு ஏற்ற கலர், நம்மளுக்கு என்ன வேணுமோ, ரெட் கலர் வேணுமானா ரெட்டு, பிங்க் கலர் வேணுமானா பிங்க் கலரு, அப்புறம் எல்லோ கலர் வேணுன்னா எல்லோ கலர். Hey!
வணக்கம். இந்நாட்டு தளபதிக்கு மனைவியாக ராஜவள்ளி என்று பெயர் பெற்று சிறு சிறப்போடு வாழ்ந்தவரின் தினந்தோறும் என் அத்தானை சந்திப்பது வழக்கம். அத்தானை சந்தித்து அவர் போடும் திட்டத்தை தெளிவாக செயல்பட்டு கொண்டிருப்பார் இந்த ராஜவள்ளி. வணக்கம். நான் இந்நாட்டிற்கு மன்னருக்கு மகளாக பிறந்து கல்யாணி என்ற பெயரோடு எந்தவித குறைகள் இல்லாமல் சீர சிறப்பாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவர் அன்று சென்றவர் இன்னமும் என்னை பார்ப்பதற்கு வரவே இல்லை. அவர் எங்கிருக்கின்றாரோ, அவர் எப்படி இருக்கின்றாரோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி இன்னும் என் கழுத்தில் இருக்கிற மஞ்சள் கயிறு அப்படின்னு காயவில்லை. அதற்குள்ளே என்னை விட்டு போறேன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? இங்கே பாருங்களத்தான், என்னுடைய தாய் முகத்தை பார்த்து கிடையாது, என்னுடைய தந்தை முகத்தை தானே பார்த்து இந்த நாள் முதலாக வளர்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை விட்டு இந்த கணமே பிரியுதுன்னு சொல்கிறீங்களே, என் மனசு என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மாமா. இந்த ராஜ சபையில வந்தவர் நான் இன்னார் இனியார் என்று விளக்கம் அறிந்து கொண்டாயோ? அத்தினாவுலத்தி வேந்தன் அரவகேதன் வணங்காமுடி சேகரன் நஞ்சவட்ட மலர் மாலை தரித்த நராதிபன் சுய துரியாதன சக்கரவர்த்தி அறிந்து கொண்டாயோ?